Sevilla. How can you do this? Because you all are doing something you all can't do. This is wrong. You all are doing something that you all can't do. No, you are doing wrong. No. You are blocking this. I am doing what is legally right. I am doing what is my right. You understand? This is not the right. No, this is the right. This is the right. The right is for you not to take our land. No. You understand? This is not the right. That is the right. This is not the you right. You stop taking our land and then you stop doing this. Don't argue with me. We are doing what is our right. We are all Sri Lankans. We are not Sri Lankans. We are Tamil. That's not the problem. You are a police officer doing the correct thing. No, we are doing the correct thing. Don't try to suppress our people. You can't do it like this. Don't try to suppress illegal. Our people. This is not illegal. Go and read the law. How can this be illegal? What you all are trying to do is illegal. You understand? First understand the law and come. What you all are trying to do is illegal. கொஞ்சம் காலமாக வந்து வடமாகாண லேண்ட் ரிஃபார்ம் கமிஷன் LRC அலுவலகத்தை வந்து அனுராதபுரத்துக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றதாக நாங்கள் அறிஞ்சிருக்கோம். அந்த வகையிலே இந்த முடிவை நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்பதாகவே பல தீர்மானங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்திலே எடுக்காமல் குழும்புலையும் அன்றாதபுரத்திலையும் வந்து எடுக்க தொடங்கிவிட்டார்கள். அந்த வகையிலே கடைசியாக நடைபெற்ற யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு கூட்டத்திலையும் நாங்கள் இந்த விடயத்தை எழுப்பி அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது. இந்த LRC அலுவலகத்தை வந்து வடமாகாணத்துக்கு யாழ்ப்பாணத்திலே தொடர்ந்து வச்சிருக்க வேண்டும் என்றும், அதே போன்று நேற்று கிளிநொச்சியில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் கூட இந்த LRC உடைய தீர்மானங்கள் அனுராதபுரத்தாலேயும் குழும்பாலேயும் எடுக்கிறதாலே பல அசம்பாவிதங்கள் நடைபெற்ற விடயங்கள் அந்த கூட்டத்திலே பேசப்பட்ட பொழுது மீண்டும் கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயும் வந்து ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டது. இந்த LRC அலுவலகத்தை வந்து மாற்றக்கூடாது, யாழ்ப்பாணத்திலே தொடர்ந்தும் வடமாகாணத்துக்கு வந்து இருக்கணும். அந்த நேற்றையன் கூட்டத்திலே
எடுத்த முடிவின் பிரகாரம் எங்களுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இதுவரைக்கும் வழங்கவில்லை. மாறாக நாங்கள் கிடைத்த எங்களுக்கு கிடைத்த உள்ளக தகவலின் ஊடாக எல்ஆர்சியுடைய அனுராதபுர அலுவலர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து அந்த இங்கே அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆவணங்களையும் வந்து கொண்டு செல்வதற்கு இன்றைக்கு நடவடிக்கையை எடுக்கிறதாக நாங்கள் அறிஞ்சு இருக்கிற ஒரு நிலையில் தான் நாங்கள் அவசரம் அவசரமாக வந்து இந்த போராட்டத்தை நடத்தி நாங்கள் ஒரு மகஜர் ஒன்றையும் தயாரித்து இருக்கின்றோம். எம்மை பொறுத்தவரையிலே வந்து இந்த எல்ஆர்சி பாராளுமன்றத்திலேயும் நாங்கள் இந்த படையங்கள் கௌரவ செல்வராஜ கஜேந்திரன் பேசியும் இருக்கின்ற எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கிடைக்கிற வரைக்கும் வந்து நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்தும் நடத்துவோம். நாங்கள் திரு அரசாங்க அதிபருக்கும் துணை அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் வந்து நாங்கள் இந்த படையங்களை அறிவித்திருக்கின்றோம். அவர்கள் இன்றைக்கு வடமராட்சி கிழக்குக்கு ஒரு நிகழ்வுக்காக போயிருக்கின்ற நிலையிலே இங்கு இருக்கக்கூடிய அடுத்த கட்ட ஒரு நிர்வாகிக்கு வந்து இந்த மகஜரை பொருட்படுத்தி அந்த உத்தரவாதங்களை அவருக்கு வழங்குவதற்கு கூறியிருப்பதாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுவரைக்கும் வந்து நாங்கள் இந்த போராட்டங்களை தொடர்வோம்.